Hi friends, welcome to my channel Jinny's Aari Creatives. Now in the video, we will see beads vandu eppadi load panni stitch pandradun paaka porom. Indha maadhiri beads load panni aari work la nama stitch pandrom appadina first neenga enna panikonga na adukku keela base ku enna panikonga na indha maadhiri piping thread irukla andha piping thread normal fabric gum potu paste panni vechukonga. Paste பண்ணி வச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பைப்பிங் thread வச்சிருக்கேன். இதை விட உங்களுக்கு திக்னஸ் கம்மியா வேணும் அப்படினா ஜர்தோசி இருக்குல்ல அந்த ஜர்தோசிய ஒரு லேயர் கொடுத்தாலும் போதும். இல்ல கொஞ்சம் எம்பாய்டர்ட் அதாவது எம்போஸ்டா தெரியணும் அப்படினா என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி thread வச்சுக்கலாம். நார்மல் சேவிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய காட்டன் thread தான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து பீட்ஸ் வந்து லோட் பண்ண போறோம். சோ பீட்ஸ் லோட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன பண்ணிக்கோங்க அப்படினா ஃபர்ஸ்ட் த்ரெட் காட்டன் த்ரெட் நம்ம ஃப்ரேம்க்கு கீழ இருந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு எத்தனை பீட்ஸ் நீங்க கொறுக்க போறீங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்ப நான் 4 பீட் எடுக்கிறேன். 4 பீட் எடுத்துட்டு அந்த த்ரெட்டுக்குள்ள இந்த 4 பீட்ஸையும் ஃபர்ஸ்ட் அந்த காட்டன் த்ரெட்டுக்குள்ள கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கிராஸ்ல கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச், அதாவது அந்த துணியில ஒரு ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை மேல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இப்ப பீட்ஸ் கொடுத்தோம்ல அதுக்கு கீழ் பக்கமா அகைன் இன்னொரு ஸ்டிச், இது வந்து குட்டி லாக்குன்னு சொல்லலாம். இந்த லாக்கை போட்டுட்டு அந்த த்ரெட் அப்படியே அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் மேல் பக்கமா அகைன் ஒரு சின்ன லாக், நம்ம மேல வரும்போது மேல் பக்கமா குட்டி லாக் போடுங்க. அட் த சேம் டைம் கீழே போகும்போது கீழ் பக்கமா குட்டி லாக் போடுங்க. அப்பதான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிராஸ் வந்து கிளியரா மெயின்டைன் ஆகும். இப்ப நம்ம கீழே போறோம். சோ அதனால கீழே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொறுத்ததுக்கு கீழ் பக்கமா ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அகைன் த்ரெட்டை நம்மளோட ஆப்போசிட் சைடு நம்ம எங்க இருந்து கொண்டு போனோமோ அந்த இடத்துக்கு அகைன்ஸ்ட் கொண்டு வந்துட்டு அங்க இருந்துதான் நம்ம கீழ் பக்கமா போனோம். எப்பவுமே நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழ் பக்கமா போறோமோ அதே கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நமக்கு வந்து அந்த லோடிங் வந்து கிளியரா கிடைக்கும். சோ இங்க இருந்து போயிட்டு திரும்ப அங்க இருந்து திரும்பவும் அங்கிருந்தும் பீட் எடுத்துட்டு வராதிங்க. எந்த இடத்துல இருந்து நம்ம எந்த டைரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்றோமோ அதே டைரக்ஷன்ல ஃபுல்லாவே கண்டினியூ பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய பீட்ஸை பொறுத்து நமக்கு வந்து சைஸ் வந்து வேரி ஆகலாம். இப்ப நான் எடுத்துருக்கு பாத்தீங்கன்னா சீனி பாசி தான், பட் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சீனி பாசி. ஸோ அதனால நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து நான் 4 எடுத்திருக்கிறேன். இதை விட சின்ன பாசி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பீட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கீழ் பக்கமா வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா பைப்பிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட். ஸோ இதுல நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நல்லா எம்போஸ்டா தெரியும். நமக்கு வந்து அந்த லுக் வந்து கொஞ்சம் நல்லா எம்போஸ்டா, அதாவது ஒரு அந்த செரிகளெல்லாம் மேல் பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன அரும்பரும்பா இருக்கும்ல, அதே மாதிரி இது வந்து அந்த சீனி பாசி வச்சு நம்ம கொறுக்கும் போது முடிச்சு ஃபைனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் எம்போஸ்டா நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸா இந்த மாதிரி நம்ம எத்தனை பீட் எடுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து, அதாவது ஸ்டார்டிங்ல நம்ம 4 பீட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டிசைன் ஃபுல்லாவே கண்டினியூ பண்ற வரைக்கும் 4 பீட்ஸே தான் கண்டினியூ பண்ணணும். ஒரு இடத்துல பீட்ஸோட நம்பர் ஆஃப் பீட்ஸ் வந்து ஜாஸ்தியாவோ அல்லது குறைவாகவோ எடுக்காதீங்க. எவ்வளவு பீட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல எடுக்கிறோமோ அதே அளவுக்கே நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதே இது நல்ல எம்போஸ்டா வேண்டாம், கொஞ்சம் ஸ்மாலாக போதும் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னா நார்மலாக நம்ம வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணுவோம்ல ஆரி ஒர்க்குக்கு, அந்த ஜர்தோசியை என்ன பண்ணிக்கோங்கன்னா பேஸில் ஒரு லேயருக்கு ஜர்தோசியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த த்ரெட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இடத்துல, அதாவது இந்த பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எம்போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம்ல, இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்னா நார்மல் அந்த ஜர்தோசியை ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப எம்போஸ்டாக தெரியாது, அது வந்து இதை விட சைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். அதே மாதிரி அதில் எடுக்கும்போதும் நம்பர் ஆஃப் பீட்ஸும் கம்மியாக எடுத்தா போதும். ஸோ இவ்வளோ திக்னஸ் வேண்டாம் அப்படிங்கிறவங்க அந்த வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த த்ரெட் வந்து ரெண்டு எண்ட்லையுமே வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து பீட்ஸை வச்சு எம்போஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். இனி இது ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை சுற்றி
கோல்டு கலர் சாரி த்ரெட் வச்சு அவுட்டர் லைன் நம்ம போட்டுக்கலாம். சோ இப்ப பார்த்தது நம்ம பீட்ஸ் வச்சு எப்படி எம்பெடட் பண்றது, அதாவது லோடிங் ஸ்டிச்ல பீட்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இதுக்கு முன்ன ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்ல எப்படி எம்பெடட் ஒர்க் அதாவது லோடிங் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற அந்த லிங்கை செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆரியோட பேசிக் வீடியோஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய டிசைன் ஆஃப் வீடியோஸ் நெக் டிசைன் பண்ணுறது ஸ்லீவ் டிசைன் பண்ணுறது மதிப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் நேம் கீழே ஜினிஸ் ஆரி கிரியேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்னோட வீடியோஸ் போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.